இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து 6வது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் நம்மளுக்கு. ஏற்கனவே இங்கே ஒரு 4 இருக்குது, அது போக வந்து சார்க்குக்கு ஒன்று வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். மொத்தம் வந்து 5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 6வது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம், இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இதை வந்து நம்ம இரும்பு கடையிலேருந்து தான் எடுத்தோம். இது வந்து 200 ரூபாய்க்கு வந்து நம்ம எடுத்தோம். 200 ரூபாய்க்கு எடுத்ததே நம்மளுக்கு வந்து இது வந்து கரெக்டான ரேட்டு தான். இதில் வந்து மேலே உள்ள மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டலெல்லாம் உரிச்சிட்டு தந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நடுவில் உள்ள அந்த தெர்மாக்கோல் ப்ளஸ் வந்து இந்த பிளாஸ்டிக்கோடு சேர்த்து நீங்கள் 100 ரூபா தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி மெட்டலோடு வாங்க அதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்காகனா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நம்ம செட்டப் வந்து பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று வந்து எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம வந்து எங்கே செட் பண்ண போகிறோம்னா இங்கே இந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 400-500 GB ஃபுல்லாக ஆட் பண்ணியிருந்தோம்ல, சூப்பராக ஹெல்த்தியாக தான் இருக்குது எல்லாமே பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த செட்டப்பில் வந்து எல்லாமே வந்து கொய கொய கொய் கொயின்னு இருக்கா. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் எப்படி எப்படி செட்டப் பண்ணோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அன்றைக்கி வந்து செட்டப் பண்ண போல தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் நான் சேர்த்து கழுவிட்டு உள்ளக்கு ஃபுல்லாக எம்சியில் வச்சு அடைச்சாச்சு. ஸோ அதனால் இதுவும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச கிரிக்கெட்ல ஆண்ட்ரூ ரசல் வந்து ஒரு சூப்பரான பிளேயர். ஆண்ட்ரூ ரசல் வந்து ஐபிஎல்க்காக ஹாப்பிங்கிற ப்ரோமோ கோட வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது மூலமா நம்மளுக்கு பெரிய லெவலில் வின் பண்ணதுக்குரிய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் மோட்டார் சைக்கிளையுமே கிவ் அவேவா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதில் நீங்க மெம்பரா சேர்ந்து டெபாசிட் பண்றது மூலமா பெரிய லெவல் கிஃப்ட், பிரைசஸ், அடுத்து ஆட்டோகிராஃப்டு, ஸ்போர்ட்ஸ் மெர்கண்டைஸ் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹாப்பிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி நீங்க டெபாசிட் பண்ணா உங்களுக்கு பெரிய லெவல் ஜாக்பாட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர ஐபிஎல்ல உங்க ஃபேவரட் டீமை வந்து நீங்க செலக்ட் பண்றது மூலமாகவும் பெரிய லெவல வின் பண்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு. அது போக ஆண்ட்ரூ ரசல் கூட சேர்ந்து ஜெட்எக்ஸ், கிராஸ்எக்ஸ் போன்ற கேமையும் விளையாட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐபிஎல் வந்து மோஸ்ட் பெட் கூட தான் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இதில் வந்து எங்கெங்கன்னா நம்மளுக்கு கிராக் இருக்கோ எல்லா இடத்துலையும் எம்சியில் வச்சு அடைச்சிட்டோங்க. ஸோ இந்த மாதிரி அடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மீன் வந்து சீக்கிரம் க்ரோத் ஆகும். ஸோ அதுக்காக இதில் வந்து என்னதான் ஆட் பண்ண போகிறோம்னா பீட்டா ஃபிஷ் ஆட் பண்ண போகிறோம். 200 பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த செட்டப்பு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ உடனே தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கை அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கணும். இதில் வந்து 8 கோடி வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். சரி ஓகே, இதில் வந்து தண்ணி வந்து மெதுவாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணதுக்கு அடுத்து மீனை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து பீட் ஆஃபீஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சரி ஓகே, தண்ணியை வந்து இதில் நிரப்பிக்கிறேன். நாம் வந்து இதில் ஒரு 6 கோடி அளவுக்கு வந்து ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 8 கோடி வரைக்கும் ஊற்றலை. எதுக்காகனா இது பீட் ஆஃபீஸ் தான். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான தண்ணி அளவே வந்து போதுமானது தான். ஸோ அதுக்காக நம்ம எது வரைக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இதில் வந்து 3/4 தூரத்துக்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அளவு இதுவே போதுமானது. இதுக்கு மேலே இன்னும் 1 கோடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பு வந்து ஒரு கையில் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் கரைகிறதுக்காக. கல் உப்பு தான் சேர்க்கணும். இது வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் மாதிரிங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதுகளுக்கு நோய் வராமல் இருக்கும். இது வந்து அப்படியே கரைஞ்சிரும் தண்ணியில். ஸோ அதுக்காக சரி ஓகே, இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மீன்களை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். எடுத்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கால் நேரம் வந்து மீன்களை இதிலேயே செட் பண்ண வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து உள்ளக்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 200 பீட்டா ஃபிஷஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஃபுல்லாகவே வந்து ஃபீமேலு. ஸோ இது வந்து நல்லா எல்லாம் கொஞ்சம் சைஸில் உள்ளது தான். இதில் 3 இதில் வந்து ஃபுல்லாகவே அதாக தான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இதையாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து வைக்க போகிறோம். ஏர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து அடைச்சி வந்து வந்திருக்கு. பீட்டா ஃபிஷ்னால் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே இப்போ தான் வந்திருக்கு. எல்லாம் சைஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீடிங் சைஸு. அப்படியே வந்து ப்ரீடிங் வந்து விடலாம். இதை வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணியில் இருக்கிற மாதிரி, இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றிலையும் 10-10 பீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 3, 6, 10-10 பீட்டா. சரி ஓகே, எல்லாத்தையும் ஒவ்வொன்றையாக தனித்தனியாக எடுக்க போகிறோம். எடுத்து எல்லாமே கலர் வெரைட்டி சூப்பராக இருக்குங்க. இதுனா வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஃபுல் ரோஸ் கலரில் ஒன்று, அதுக்கடுத்து ரெட்டு வித் இது வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், நல்லா இதுக்கு ஷைனிங் செம்மையாக இருக்குது. ஸோ இதுனா நல்ல குவாலிட்டியில் உள்ளது எல்லாமே. இதில் ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்று மயில் மாதிரி இருக்குது, மயில் கலரில். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இதில்னா இந்த கலர் பாருங்கள். இதுனா நல்லா சூப்பராக இருக்கும், ரோஸ் வித் ரெட்டு. இதுனா எல்லாமே ஃபுல் மூனோட இதுங்க, அதாவது குட்டிகள் ஃபுல்லாக ஃபுல் மூனோட ஃபீமேல். இது எல்லாமே நல்ல ஒரு சைஸில் தான் இருக்குதுங்க. மொத்தம் இதில் வந்து 3, 6, 7, 8 இருக்குது. 8 தான் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க. எட்டு இது வந்து போட்டாச்சா. அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி போட வேண்டியதான். அதுக்கடுத்து இதை ஃபுல்லாக ஆட் பண்ண போல சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து பிளான்ட்டோட இருக்குதுங்க, பிளான்ட்டோட தனித்தனியாக தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த வெரைட்டினா சூப்பராக இருக்குங்க, மயில் மாதிரி இருக்குது. இந்த இதுக்கு பின்னாடி இந்த இருக்கு பாருங்க, இந்த ஃபுல் மூனோட இது ஃபீமேல் இது. ஏன்னா ப்ரீடிங் சைஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டனால எடுத்துருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வந்து வச்சுக்கிறேன் தண்ணியில். அதுக்கடுத்து இதை வந்து அப்படியே தான் ஓப்பன் பண்ணி விட போகிறோங்க. அதை இதில் மட்டும் ஏர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் விட்டாச்சு. இந்த வருங்க, இதுனா ஒரு கலரில் இருக்கு ஒன்று. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் நேரம் தண்ணிக்கு செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கடுத்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அப்படியே தண்ணியில் வந்து விட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இது ஒரு கால் நேரம் மட்டும் செட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுக்கு ஹீட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம மூடி தான் வைக்க போகிறோம், ஸோ அதனால பிரச்சனை இல்லை. சரி ஓகே, ஒரு கால் நேரம் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கால் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஃபாக்ஸ் ட்ரைட் பிளான்ட் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம் அதில். ஸோ இது வந்து கொஞ்சம் பிளான்ட் வந்து போகிறது ரொம்ப நல்லது தாங்க. எதுக்காகனா அது சண்டை வந்து போடாமல் இருக்கும். லைட்டினா ஃபீமேலும் பக்கத்தில் ரொம்ப சண்டை போட தான் செய்யும், அந்த டெய்லனா ரொம்ப பிச்சு விட்டுரும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளான்ட் அதிகமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ அதுக்காக தான் அவங்களும் பிளான்ட் வச்சு தான் கெட்டுவாங்க, ஹைடிங் பிளேஸ்க்கு வந்து வந்துடும். அதாவது ஃபீமேலை வந்து ஒன்று வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா எல்லா ஃபீஸும் அதை சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சரி ஓகே, ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு எடுக்க ட்ரை பண்ணுறேன். எடுத்து ரெண்டு ரெண்டு கவர் வச்சு நம்மளுக்கு வந்து கட்டியிருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃபீஸஸையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லா பேக்கிங்கையும் வந்து நம்ம வந்து பிரித்தாச்சு, அப்படியே தான் ரிலீஸ் பண்ண வந்து போகிறோம். எல்லா கலருமே நல்லாயிருக்கு. ஒவ்வொன்றையாக வந்து நான் ரிலீஸ் பண்ண போல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ நேரம் தண்ணியில் தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். மஸ்கார்ட் டைப்னா இருக்குதுங்க அந்த டைப், அது வந்து இந்தினா மஸ்கார்ட் டைப்பு. அதை உடம்புல வந்து மஞ்சையும் எல்லா கலரும் கலந்து வரும். சரி ஓகே, பாருங்கள் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒவ்வொன்றையாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறோங்க. இதில் வந்து ரோஸ் கலர் அதிகமாக வந்துருக்கு, அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். அது பிளான்ட் இருக்கனால டக்குன்னு அந்த இது சேத்தாப்பில் மாட்டிக்கிறது. எடுத்துக்கலாம் பிளான்ட்டை. சரி ஓகே, அதுக்கடுத்து ஒவ்வொன்றையாக ரிலீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயுமே ரோஸ் கலர் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, பிளான்ட் இருக்கனால சிக்கிக்கிறது மீன்கள். இப்படி வச்சு ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாமே போயிடுது. சரி ஓகே, பாருங்கள் எல்லாமே ஒரே இடத்துல போய் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இதை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது ஃபஸ்ட் டைம் இதுவும் தாங்க, 200 பீட் ஆஃபீஸை வந்து ஒரே இதில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபீமேல்னால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, மேலே இருந்துச்சுன்னா ரெக்க எல்லாமே காலியாயிடும். சரி ஓகே, இதை எல்லாமே வந்து ப்ளூ கலர் நல்லாயிருக்கு, ரெட் இருக்குது, ரோஸ் வித் ரெட் இருக்குது. அடுத்து இந்த இதுனா மெட்டாலிக் கலர் இருக்குது. அதுக்கடுத்து இதுனா பார்த்திங்கன்னா அந்த நீமோ கேண்டி மாதிரியே ஒன்று இருக்குது. எல்லாம் கலர் வெரைட்டிஸ் வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே, எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இதுனா நல்ல சைஸில் இருக்குதுங்க. அது இது வந்து ஃபுல் மூனோட ஃபீமேல்னு சொன்னாங்க. ஸோ இதுனா நல்லா நம்மளுக்கு அந்த க்ரோத்தை வந்து ஆகும் போல் வந்து சூப்பராக வந்திருக்கும். சரி ஓகே, மோஸ்ட்லி அந்த நிறைய பேர் கேட்குறதா அந்த ரோஸ் வித்து வந்து ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை தான் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க அந்த கலரு. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்து ரோஸ் வித்து வந்து கீழே க்ரீனு அண்டு ப்ளூ கலரும் இதில் இருக்குது, பார்த்தேன் அது.
எத்தனை தான் ரிலீஸ் பண்ணுறோம், மெது மெதுவாக ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து இதில் வந்து 200 பீட்டாக இருக்குங்க. இது வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகணும், அது வரைக்கும் வந்து அது கொஞ்சம் தான் இது அடே இதாக இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல எப்படி தங்கிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் நல்ல சைஸில் உள்ளது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இந்த சில பீட்டா ஃபீஸ் வந்து இங்கே வந்துருச்சு. அதுக்கு ஃபுட்டு வந்து அவசியம் தேவை. இப்போ எதுக்காகனா நம்ம ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்கிங்லேயே வந்திருக்கோம். ஃபுட்டு வந்து ஒரு 2 நாள் எடுத்திருக்காது. கொஞ்சம் இடத்துக்கு செட் ஆனதுக்கடுத்து ஃபுட்டு வந்து நம்ம வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அப்போனா தான் வந்து அது நல்ல க்ரோத் வந்து ஆகும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இதுவுமே வந்து பாருங்கள், 500 ஜீப்ராவை வந்து ஃபுல்லாக வந்து போட்டது. இது வந்து 200 பீட் ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாக வந்து போட்டது. ஏன்னா நல்லா க்ரோத் ஆகிறதுக்காக நம்ம வந்து வாங்குறது வந்து இந்த சின்ன சைஸாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வளர்த்துட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓவர்வியூவாக வந்து காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷஸ்னால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஃபீமேலுமே சூப்பராக வந்துருக்கு. எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு நல்லா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து சண்டை வந்து போடாதீங்க. எதுக்காகனா நம்ம வந்து பிளான்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். அது போக ஃபுட்டு வந்து போட்டது எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சிங்க. எல்லாமே வந்து ஆப்டிமம் இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள இதை தான் வந்து நான் ஃபுட்டு வந்து போடுவேன். நல்லா சாப்பிட்டுருச்சு. ஸோ நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஆல்ரெடினா அதுக்கு ஒன்று கொண்டு வந்து அடிக்கிறதா தான் செய்யும். ஸோ இதே மாதிரி தான் மேல் ஃபிஷஸ்னால் தனியாக வந்து பிரிச்சுருவாங்க. பிரித்தா அக்ரெசிவ் வந்து அதிகமாக வந்து வந்துடும். ஆனால் சில இடத்துல வந்து சேத்தே வந்து போட்டு வந்து வளர்ப்பாங்க, அதுவுமே வந்து கடிச்சிக்கிறாது. அது ஃபுட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி போடுறது மூலமாக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷஸ்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் அப்படியே வந்து வளரட்டும். வளர வளர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சேல் பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் வந்து மூடி தான் நான் வந்து வைப்பேன். இதையும் சரி இதை எல்லாத்தையும் வந்து மூடி தான் வந்து வைப்போம். இதில் ஃபுல்லாகவே ஜீப்ரா இருக்குது. இதில் வந்து மாலி ஃபிஷஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கு இதில் ஒன்றில். அதுக்கடுத்து இன்னொன்றில் வந்து கப்பீஸ் மட்டும் இருக்குது இம்போர்ட்டடு. இன்னொன்றுலையும் ஜீப்ரா எல்லாமே வந்து கலந்து கலந்து வந்து போட்டு வச்சுருக்கோம். நம்ம எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுருக்கேன். இந்த மூணு மட்டும் இப்போதைக்கு வந்து உங்களை காட்டுறதுக்காக சும்மா வந்து திறந்து வச்சேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் வந்து மூடி வந்து வச்சுக்கிறேன். இந்த செட்டப்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா மீனோட க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இந்த செட்டப்பை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நாளை வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.